ஐயா, அந்த புறத்தில் நம்ம அகத்தில் ஏற்படுற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு புறத்துலையும் அதே மாதிரி வெளிப்பட ஆரம்பிச்சுன்னா, உதாரணத்துக்கு எனக்கு இந்த ரமண மகரிஷி சொன்னீங்க இல்லையா, நீங்கள் உள்ளுக்குள்ளே அவருக்கு அந்த தெளிவு வந்துருச்சு, இயல்பாக நடந்துருச்சு, அந்த இயல்பாக அப்படியே வெளியில் லைஃப் ஸ்டைல்லையும் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி வாழும்போது ஆரம்பத்தில் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவர் ஃபேஸ் பண்ணார் இல்லைங்களா, குழந்தைங்களோட அடிபட்டது, அதுக்கப்புறம் அவங்க அவர் லைஃப் ஸ்டைலில் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கும் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தெளிவு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் அதையே வெளியில் லைஃப் ஸ்டைலாக வாழும்போது அது சில பிரச்சனைகள் நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துடும் இல்லைங்களா. இல்லை, இது நீங்கள் வந்து அகத்தில் நமக்கு தெளிவு ஏற்படும். ரமணருக்கெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால், அவருக்கு என்ன தெளிவு ஏற்பட்டுன்னே அவருக்கே தெரியாது. அவருக்கு ஏற்படுற காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட தெளிவை பற்றி ஐடியாவே அவருக்கு கிடையாது. ஏதோ ஏற்பட்டிருக்குன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டார ஒழிய அது என்ன தெளிவுன்னுட்டே அவருக்கு தெரியாது. பிறகு லேட்டர் பீரியடில் வந்து ஒரு நிறையா சாஸ்திரங்கள் படித்த பண்டிதர்கள்லாம் அவரோட இணைக்கிறது இருக்கும்போது, இந்த சாஸ்திரங்களையும் இதையும் படித்து பார்க்கும்பொழுது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதும் நமக்கு ஏற்பட்டதும் ஒன்று தாங்கிற மாதிரி அவர் ஒத்து பார்த்து புரிஞ்சுக்கிடுறாரு. அதனால் அவர் அது நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு மட்டும் பயன்பட்டால் போதும். அது உங்கள் அடுத்தவங்களுக்கு பயன்படுறதுங்கிறது நீங்கள் செயல் மூலமாக தான் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் என்ன செயலில் ஈடுபடுறீங்களோ அந்த செயலை நீங்கள் கரெக்டாக பண்ணும் பொழுதே அதுதான் சமுதாயத்துக்கான எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறது. இப்போ உங்களுக்கு உங்கள் செயல் மூலமாக தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் மொழிய, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக உதவி பண்ணுறது இல்லை. உங்கள் எப்படினாலும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்தீங்கன்னு சொன்னாலே அது ஒரு செயலை நல்ல ஒரு நல்ல செயலாகவும் இருக்கும், இந்த செயலை எப்படி பண்ணுறதுங்கிறதும் தெரியும். அது உங்களுக்கு செயல்லையும் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணிடும். இப்போ நமக்கு ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது அந்த ஃபீல்டில் அந்த கிளாரிட்டி நமக்கு வந்துருச்சுன்னா அதை தான் நம்ம வெளியில் வந்து ஷேர் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகும். இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணுறதுங்கிறது வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடலாம். அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷேர் பண்ணுறதுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குறதுக்காக ஷேர் பண்ணிக்கிடுறது. நீங்கள் உங்களுக்கு பெற்ற அண்டர்ஸ்டாண்டிங்கை அடுத்தவங்களும் கிடைக்கட்டுமேன்னு சொல்லி ஷேர் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்டது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் ஏதாவது உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருந்துன்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணுறதா இருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த தொழிலில் மற்றவங்களும் அதே மாதிரி வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது அது அந்த மாதிரி பண்ணுறது. எனக்கு இந்த புத்தருக்கும் அவருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது இல்லைங்களே, அந்த விஷயங்களும் இந்த மாதிரி ரமணருக்கு ஏற்பட்ட மாதிரி தானே. அவர் அதுக்கப்புறம் அடுத்த வேறு செயல்கள் செயல்பட போகலை, அந்த விஷயத்தை உலகத்தோட பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா, அதோட அவங்க நின்றுட்டாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் போது அவங்க எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்குன்னா அந்த விஷயங்களை தான் வெளி உலகத்தில் பகிர்ந்துருக்கிறாங்களோ இல்லையே, அதுக்கடுத்து அவங்க ஒரு தொழில் செஞ்சதாகவும் குடும்பத்தில் வந்து வாழ்ந்ததாகவும் நம்ம சரித்திரத்தில் படிக்கல இல்லைங்களா. அது வந்து இப்போ சில இது பார்க்க போனான்னு சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ உதாரணமாக இப்போ நம்ம அந்த காலத்தில் உதாரணமாக சொல்ல போனான்னு சொன்னால் ஜனகரை மட்டும்தான் உதாரணமாக சொல்லுவாங்க. அவர் வந்து ஞானம் அடைஞ்ச பிறகும் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து ராஜ்யத்தெல்லாம் பரிபாலனம் பண்ணி அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணாருங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஞானம்ங்கிறது வந்து ஒரு மிஸ்டிக்கலாக ஒரு அமானுஷ்யமான ஒரு அம்சமாக எடுத்துக்கிட்டுற வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு இதுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அது அதே பெருசாக எடுத்துக்கிட்டு சொல்கிற மாதிரி. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து நம்ம ஒரு டே டு டே லைஃபோடு இணையும் பொழுது எல்லாருமே நீங்கள் ஞானியாகவும் இருந்துக்கிட்டு எல்லா தொழில்களையும் நீங்கள் ஈடுபடலாம். நீங்கள் ஞானி ஆன உடனே உடனே அந்த இந்த பாதைக்கு போகிறது தான் அந்த அதை நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தது நீங்கள் ஷேர் பண்ணுற ஒன்று தான் வேலைங்கிற மாதிரி இல்லாதபடி, நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீங்களோ, நீங்கள் ஆசிரியராக இருந்தான்னா ஆசிரியராகவும் இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு கலெக்டராக இருந்தீங்கன்னா கலெக்டராக கூட இருந்துக்கிடலாம், ஆனால் அதே நேரத்தில் ஞானியாகவும் இருந்துக்கிடலாம். அகத்தை பொறுத்தில் நீங்கள் ஞானியாக இருக்கிறீங்க, புறத்தை பொறுத்தில் கலெக்டராக இருக்கீங்க, ஆசிரியராக இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்துக்கிடலாம். அதுக்கும் அதுக்கும் எந்த இதுவுமே கிடையாது. இல்லை, அந்த மாதிரி ஸ்டக்காகி ஒருத்தவங்க நின்றுக்கிறதுக்காக வந்து அவங்க மனம் இப்போ காரணங்களா, இல்லை அப்படி புத்தரை புத்தர் போதிக்க போயிட்டாங்க, பிரம்மணர் வந்து அதே வேலையை அடுத்து ஸ்பிரிச்சுவல் அப்படியே திருவண்ணாமலை செட்டில் ஆகி அடுத்தவங்களோட இந்த நான்யார் விசாரணைக்கு போயிட்டாங்க, இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா. இல்லை, அவங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. ரெண்டாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், புத்தருக்கு பார்த்தான்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கிடைச்சது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் கொஞ்சம் வித்தியாசமாக அதை சொல்ல ஆரம்பித்தார். மற்றவங்க சொல்லாத விஷயங்களில் வேற ஒரு கோணத்தில் சொல்ல ஆரம்பித்ததுனால அந்த கோணத்தில் இது வரைக்கும் கிடைக்காதனால அந்த புது கோணத்தை ஓப்பன் பண்ணுறனால அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த வேலையை அவர் பண்ணார். அந்த வேலையை வந்து அதுக்கே அதே வேலையில் நிறையா பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவருக்கு அதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். இப்போ எல்லாம் அந்த வேலையை செய்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருந்ததுன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறத்துக்கு அவருக்கு அந்த வேலையே வேண்டியதில்லை. எல்லாருமே ஞானி ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஞானிட்டு சொல்லி இருந்து இந்த மாதிரி டீச் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாருமே தான் அவங்கவுங்க வேலையை பார்க்கத்துட்டு இருந்தாலே போதும் தானே. அப்புறம் ஞானின்னு சொல்லி ஒரு
ஒரு ரோலே ஒரு போஸ்டே வேண்டியதில்லை. அது அந்த காலத்தில் உள்ள ஸ்டைல் அப்படி.